ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி லேம்ப் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீசார்ஜபிள் எமர்ஜென்சி லைட் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஆகாத டார்ச் லைட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது சர்க்கியூட் போர்டு இருக்கும். ஸோ அந்த போர்டு தான் நமக்கு தேவை. இந்த போர்டோடு வந்து பார்த்திங்கன்னா இதை தனியாக கழட்டிடுங்க. அண்ட் அடுத்ததாக இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த சர்க்கியூட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துருங்க, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்ண லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது எல்இடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த எல்இடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். இந்த பல்புக்கு பதிலாக நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக இந்த ரெண்டு ஒயர் தான் பேட்ரி ஒயரு. இதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இல்லை. ஸோ இதில் முன்னாடியே பேட்ரி இல்லை, அதனால் இப்போ இந்த மாதிரி தனியாக எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒன்று இருந்தது. ஸோ அந்த பேட்டரியை நான் எடுத்துக்கிட்டேன். இதில் பேட்டரி இல்லை, ஸோ அதனால் நம்ம இதையவே எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வேறு ஒரு இதில் செட் பண்ணணும் இது எல்லாத்தையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது டப்பா ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த டப்பாக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஒயர் சர்க்கியூட் எல்லாம் கனெக்ஷன்லாம் கொடுத்துடலாம். பேட்டரி லைட் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டப்பாவில் கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் கனெக்ட் பண்ணலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெண்டு ஒயரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுங்க. இதில் இருக்க இந்த ரெட் கலர் ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, இந்த பிளாக் கலர் ஒயர் மைனஸ்ஸு. ஸோ இதை ரெண்டையும் நம்ம நம்மளுடைய பேட்டரியில் ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த சர்க்கியூட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்டரியை இந்த மாதிரி சால்டரிங் பண்ணி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம இந்த எல்இடியை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்இடியை எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க இந்த புது எல்இடியை வந்து பார்த்திங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த எல்இடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம அப்படியே ரிமூவ் பண்ண வேண்டாம், இந்த கம்பியை மட்டும் கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்இடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால நம்மளால் இந்த கம்பியை கட் பண்ண முடியல. இது ரொம்ப டைட்டாக இருந்தது, ரொம்ப கெட்டியான கம்பியாக இருந்தது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இதை கட் பண்ண முடியல. இதை ரிமூவ் பண்ணியாச்சு, இது நமக்கு தேவைப்படாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்இடி இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்இடியை நம்ம இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எதுங்கிறத செக் பண்ணி பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா பவர் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஎஸ்பி இருக்குது பார்த்திங்களா, யூஎஸ்பி யூஸ் பண்ணி நீங்கள் இதில் பவர் பேங்க்லேயோ இதுலேயோ ஒன்று கனெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஒயர் வரும் பார்த்திங்களா, அந்த ரெண்டு ஒயரையும் நம்ம இதில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் கொடுத்து இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் எது ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறத. ஏன்னா அப்போ இந்த லைட்டுக்கு வர இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வரும். அப்போ நம்ம இந்த ஒயரை மாற்றி வச்சு பார்த்து செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக அதில் சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணியாச்சு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி இருந்து நம்ம இந்த ஒயரை லைட்டை கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டப்பாவில் மாட்டலாம், அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டலாம். இப்போது இந்த பேட்டரியில் இப்போ பவர் இல்லை சுத்தமாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி யூஎஸ்பி எடுத்து வச்சுருக்கேன். அந்த யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் பவர் வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விட்சை ஆனில் வச்சிடலாம். இப்போ ஸ்விட்சை வந்து பார்த்திங்கன்னா ஆனில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைட் எரியுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் மாட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்புறம் கடைசியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையுமே மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கணும்.
உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லைட் எரியுது. இப்போது என்ன அடுத்ததாக நம்ம இதை நம்ம இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இது இந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இந்த பிளக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்ச் லைட்லேயே இந்த பிளக் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம கரண்ட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்து பவர் ரீசார்ஜ் பண்ணிங்கிறக்காக. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இந்த மாதிரி தனியாக ஏதாவது இந்த மாதிரி பிளக் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இந்த இடத்துல ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இந்த ரெண்டு ஒயரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பிளக்கை வந்து பார்த்திங்கன்னா இதில் சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு டப்பா எடுக்க சொன்ன பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளக்கை ஏதோ ஒரு கார்னரில் வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த சின்னதாக ஹோல் போட்டு நம்ம இதை அதில் வச்சு ஒட்டிடணும். அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் போட்டு இந்த பிளக்கையும் இந்த இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஹோல் போட்டிருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா இந்த சுவிட்சை வைக்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹோல் போட்டிருக்கோம். சுவிட்சை நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ஒட்டணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஹோல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த லைட்டை வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பாவோட மூடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம எல்இடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒயர் லென்த்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செலோ டேப் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம அதை பிரிச்சுட்டு நம்ம கரெக்டாக இந்த மூடியோட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரை விட்டு இது மேலே வச்சு நம்ம லைட்டை ஒட்டிடலாம். ஒயர் நீங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு ஒயிட் கலர் எல்இடி தெரியுதா, அது வந்து ப்ளூ கலர் எல்இடி. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரு இது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் எல்இடி மட்டும்தான் நம்ம எரி வைக்க போகிறோம். இது நமக்கு தேவையில்லை ப்ளூ, அதனால் நம்ம அதை விட்டாச்சு. அந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. ஓகே, இப்போ நமக்கு இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் மூடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மேலே ஒட்டணும். இந்த மாதிரி இருந்தால் ஒட்டிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வேறு ஏதாவது இந்த மாதிரி மூடிக்கு பதிலாக இல்லைனா எல்இடி இப்படி மேலேயே வச்சாலையுமே பரவாயில்ல. இதுக்கு மேலே வேறு ஏதாவது பழைய இந்த ஃபியூஸ் போன பல்பெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, 10 ரூபா பல்ப்பு. ஸோ அந்த பல்போட இதை வந்துட்டு கழட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இப்படி ஒட்டிக்கோங்க. இப்போது நான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய இந்த எமர்ஜென்சி லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பேட்டரி லோவாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக் பண்ண லைட் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணி காட்டுறேன், இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம இதை ஆன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பராக எரியுது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நல்லா வெளிச்சமாக இருக்குது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச இந்த எமர்ஜென்சி லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.